ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த எலெக்ஷன் டேட்டை வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் டேட்டு மட்டும் திடுதிப்புன்னு நமக்கு வரலங்க. அதுக்கு முன்னாடி நம்ம முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாறுமாறாக சிக்ஸர் அடிக்கிற மாதிரி ரெண்டு அறிவிப்பை வந்து விட்டுருக்காரு. இன்றைக்கி நம்ம வீடியோ அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் எப்போ நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 6ஆம் தேதி வந்து நடக்க போகுது. கவுண்டிங் வந்து மே 2ஆம் தேதிங்க. 1ஆம் தேதி லீவுன்னு சொல்லிட்டு மல்லாந்து படுத்துருப்போம், 2ஆம் தேதி வேறு பதக்க பதக்கன்னு இருக்கும், யார் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல ஒரு டேட்டு மாதிரி தான் வந்து தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்குற அறிவிப்பு எல்லாமே ஒரு சாதாரண மக்களை கூட திரும்பி பார்க்குற அளவுக்கு வந்து வைக்குதுங்க. ஸோ அது மாதிரி தான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு நகை கடனை வந்து ரத்து பண்ணுறதுக்கு அரசாணை வந்து பிறப்பிச்சிருக்காரு. ஸோ இது உண்மையில் எல்லார் மனசுலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்தும். என்னடா இப்படிலாம் வந்து பண்ணுறாங்க, ஒருவேளை நல்லது பண்ணுறாங்க. ஸோ மொதல் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஈஸியாக ஜெயிச்சிட்டு போயிடுவாங்க. முதர்ந்த சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் திமுக தான் வந்து எப்படினாலும் வந்து வின் பண்ணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து இருந்துட்டு வந்துச்சு. ஆனால் இப்போ வர அறிவிப்புகள், ஒரு தைப்பூசத்துக்கு லீவ் விடுறது, கவர்மெண்ட் ஹாலிடேல இருந்து எல்லாத்தையுமே நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடிச்சிட்டாரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து எழுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் நிறைய நல்ல நல்ல அறிவிப்புகள்லாம் வந்து கொடுத்து வர்றாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வன்னியர்களோட மிகப்பெரிய கோரிக்கையான இடஒதுக்கீடை வந்து நிறைவேற்றிருக்காரு. 10% இடஒதுக்கீடு வந்து அவங்களுக்கு வந்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து வன்னியர்களுக்கு சந்தோஷம் ஏற்படுத்துகிற ரொம்ப நாள் ஒரு உள் ஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாள் அவங்க கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயத்தை நிறைவேற்றிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயம் மட்டும் இல்லாமல் மகளிர் சுய உதவி கடனையும் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி இன்னும் என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு தெரியல. ஆல்ரெடி விவசாய பயிர்கடன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான அறிவிப்புகள் வந்து எலெக்ஷன் நெருங்க நெருங்க வந்துக்கிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி வர வர வந்து ஆப்போசிஷன் பார்ட்டிஸும் கொஞ்சம் வந்து கலங்கிட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ என்னப்பா நாங்கள் சொல்லி தான் செய்கிறாங்க, அந்த மாதிரி வந்து சில கேள்விகள் எல்லாமே வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கப்ப யார் வந்து ஜெயிப்பா, எப்படி போகும் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சம் சிரமமாக தான் வந்து இருக்கு. ஏன்னா இந்த தடவையும் எலெக்ஷன் போனதெல்லாம் எப்படி க்ளோஸாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த தடவை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் வந்து எப்போ நாமினேஷன் தாக்கல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 12ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னைக்கு க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாமினேஷன் தாக்கல் பண்ணுறது மார்ச் 19 வந்து க்ளோஸ் ஆகுது. அடுத்து வேட்புமனு பரிசீலனை வந்து மார்ச் 20, அப்புறம் வந்து வாபஸ் பெறுறது, நாமினேஷன் வாபஸ் பெறுறதுனா மார்ச் 22 அந்த டேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்து ஏப்ரல் 6ஆம் தேதி நடக்குது. அப்புறம் வாக்கு எண்ணிக்கை வந்து மே 2ஆம் தேதிங்க. ஸோ இது போக வந்து வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், அப்புறம் வந்து புதுச்சேரி, கேரளா, இந்த எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே வந்து எலெக்ஷன் நடக்குது இல்லையா. வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா 8 ஃபேஸாக வந்து எலெக்ஷன் வந்து நடக்குது. ஏன்னா போன தடவை லோக்சபா தேர்தலில் தான் மிகப்பெரிய கலவரமாச்சு, அதனால் இந்த தடவை வந்து இப்படி வச்சுருக்காங்க. உண்மையிலே தமிழ்நாடு தேர்தலை விட வெஸ்ட் பெங்கால் தேர்தல் தாங்க ரொம்ப ஆர்வமாக என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெயில் பைட்டிங் ஒரு கேம் மாதிரியே வந்து இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அங்கே நடக்கிற அரசியல் மாற்றங்கள் டெய்லி நடக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வந்து அப்படி இருக்கு. முதல் வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் திரிணாமுல் காங்கிரஸுக்கு தான் வந்து ஒரு நல்ல செல்வாக்கு வந்து இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ எது என்ன ஆனாலும் எதிர்கட்சியை வந்து பாஜக தான் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் முன்னாடி உள்ள நிலைமையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, திரிணாமுல் காங்கிரஸ்க்கு அடுத்து எந்த ஒரு கட்சியுமே வந்து எதிர்க்க அந்த அளவுக்கு வந்து இல்லாமல் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நாங்கள் எப்படினாலும் வந்து ஈஸியாக விட்டு கொடுக்க மாட்டோம், இப்போ திரிணாமுல் காங்கிரஸே வின் பண்ணுறதா இருந்தாலும் ரொம்ப டஃபஸ்ட் சுச்சுவேஷன் தான் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து இருந்துகிட்டு இருக்கு. கேரளாவில் பார்த்தீங்கன்னா, ஒன்று கம்யூனிஸ்ட் இல்லைனா காங்கிரஸ் ரெண்டு தான் வந்து மாறி மாறி வரப்போகிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, புதுச்சேரியிலையும் ஏப்ரல் 6 தான் வந்து தேர்தல் வந்து நடக்குது. ஸோ புதுச்சேரியில் ஆல்ரெடி ஊசலாடி ஒரு நிலமலை வந்து இருந்துகிட்டு இருக்கு. செலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அஸ்ஸாமில் வந்து 3 ஃபேஸாக வந்து எலெக்ஷன் நடக்குதுங்க. மார்ச் 27, ஏப்ரல் 1, ஏப்ரல் 6, மார்ச் 27 ஏப்ரல் 6 வரைக்கும் வந்து நடக்குது. இப்போ அஸ்ஸாம் தேர்தலை வச்சு தான் சிஏஏவோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அங்கே வர வாக்கெடுப்புகளை பொறுத்து எப்படிலாம் வந்து அவங்க மக்கள் வந்து, ஏன்னா சிஏஏ பற்றி நிறைய அனுபவப்பட்டவங்க, அதை பற்றி வந்து நிறைய பேச வேண்டியவங்க அவங்களா தான் வந்து இருக்காங்க, அஸ்ஸாம் மக்களாக தான் வந்து இருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்து அவங்க எப்படி வந்து நினைக்கிறாங்க, அதை பற்றி என்ன வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்றத இந்த தேர்தலில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இனி தேர்தல் வந்துச்சுன்னா நம்ம சேனலுக்குலாம் வந்து கண்டென்ட் சும்மா தாறுமாறாக வந்து கிடைக்கும். நம்ம பாட்டுக்கு வீடியோ போட்டு தாக்கிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வெளியே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீடியோ, கொஞ்சம் சவுண்டு இதெல்லாம் வந்து கிளியாரிட்டி இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வண்டி வந்து போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.